Taste the Daily. திண்டுக்கல்லில் புதிய பேருந்து நிலையம் கட்ட திமுக மாநகராட்சி நிர்வாகம் தேர்வு செய்த இடம் உகந்ததல்ல என்று வர்த்தகர்கள், விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். புதிய பேருந்து நிலையம் கட்டுவது தொடர்பாக திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் பேருந்து நிலையம் கட்டுவதற்கு தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக தோல் கழிவுநீர் தேங்கியுள்ளதாக தெரிவித்ததோடு அங்குள்ள தண்ணீரில் கட்டிடம் கட்டினால் நிலைக்குமா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பி அந்த இடத்தில் பேருந்து நிலையம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்தனர். எனினும் இந்த கருத்துக்களை திமுக மாநகராட்சி நிர்வாகம் கருத்தில் கொள்ளாமல் சர்வாதிகார போக்குடன் பேருந்து நிலையம் அமைக்க முடிவு செய்துள்ளதாகவும் கண் துடைப்புக்காக கலந்தாய்வு கூட்டம் நடத்தியதாகவும் கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் குற்றம் சாட்டினர். மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜிஹெச்க்கு வர்றதுக்கோ இல்ல ஸ்கூலுகளுக்கு வர்றதுக்கோ இல்ல பூ மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கோ மற்றும் அடிப்படை வசதிகள் இங்க வர்றதுக்கோ எந்த வகையிலும் வந்து சிறப்பாக இருக்காது, வசதியாக இருக்காது. இப்ப இருக்க பஸ் ஸ்டாண்டை மேம்படுத்தி அரசு பக்கத்துல இருக்க அரசு இடங்களை பஸ் ஸ்டாண்டை ஆக்கி இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தினா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் மிக சிறப்பாக வரும்ன்றது எங்க திண்டுக்கல் மாவட்ட ஹோட்டல் சங்கத்துல கருத்து. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே கால்நடை மருத்துவமனை கேட்டு கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவிடைமருதூர் அருகே வேப்பத்தூரில் செயல்பட்டு வந்த கால்நடை மருத்துவமனையை திருவிசை நல்லூருக்கு மாற்றப்பட்டதை கண்டித்து கிராம மக்கள் ஆடு மாடுகளுடன் வேப்பத்தூர் கடைவீதி பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வேப்பத்தூரில் உள்ள கால்நடை மருத்துவமனை மூலம் அம்மன்பேட்டை, அணைக்குடி உள்ளிட்ட 7க்கும் மேற்பட்ட கிராமத்தினர் பயனடைந்து வந்தனர். இப்பகுதியில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட மாடுகளும் 10000க்கும் மேற்பட்ட ஆடுகளும் உள்ளன. நிர்வாக திறனற்ற அரசு போதிய அளவில் கால்நடை மருத்துவமனைகளை ஏற்படுத்தாமல் செயல்பட்டு வருகின்ற மருத்துவமனைகளை வேறு இடங்களுக்கு மாற்றி மக்களை அவதிக்குள்ளாக்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நெல்லை மாவட்டம் களக்காட்டில் நீட் தேர்வுக்கு பயிற்சி பெற்று வந்த மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. களக்காடு ஆற்றங்கரை தெருவை சேர்ந்த பாத்திர வியாபாரி மணிகண்டனின் மூத்த மகள் முத்துலட்சுமி கடந்த ஆண்டு நெல்லையில் உள்ள தனியார் நீட் தேர்வு பயிற்சி மையத்தில் படித்து நீட் தேர்வு எழுதியுள்ளார். அதில் வெற்றி பெறாத நிலையில் இரண்டாவது முறையாக வேறொரு பயிற்சி மையத்தில் நீட் தேர்வுக்கு பயிற்சி பெற்று வந்த முத்துலட்சுமி கடந்த சில நாட்களாக மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத போது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். நீட் தேர்வு ரத்து தொடர்பான ரகசியம் தனக்கு தெரியும் என உதயநிதி கூறி வந்த நிலையில் அந்த ரகசியத்தை இதுவரை கூறாதது ஏன் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததால் நிகழ்ந்த தீ விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்தனர். நாவலூர் மேற்கு காடு பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ், கவிதா தம்பதி கோவிலுக்கு சென்றிருந்த நிலையில் கவிதாவின் தாயார் காந்தியம்மாள் சமையல் செய்துள்ளார். அப்போது எரிவாயு கசிந்து சிலிண்டரில் தீப்பிடித்துள்ளது. சுதாரித்து கொண்ட காந்தியம்மாள் தனது பேரனுடன் வீட்டில் இருந்து வெளியேறி தப்பியுள்ளார். பின்னர் சிலிண்டர் வெடித்து வீடு முழுவதும் எரிந்தபோது மற்றொரு சிலிண்டரும் வெடித்துள்ளது. இந்நிலையில் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை அணைக்க முயன்ற அருகில் இருந்த தமிழ்ச்செல்வன், சிரஞ்சீவி, சக்திவேல் ஆகியோர் தீயில் சிக்கி படுகாயமடைந்தனர். மூவருக்கும் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர்.